இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். பொதுவாக வந்து அரசியலுக்கு ஒரு நடிகர் வர்றாருனாக்கா அவருக்கு சினிமா உலகம் காலை வாரிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சினிமா மார்க்கெட்டுக்கு இறக்குற நேரத்தில் தான் அரசியலுக்கு ஒரு எம்ஜிஆர்லாம் அப்படி தான் வந்தார். சினிமாவில் அதிர்ஷ்டம் கை கொடுத்துச்சு, அதே மாதிரி அரசியலுக்கும் அதிர்ஷ்டம் வேணும். அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு அரசியல் இருந்துன்னா வந்துட்டு போவோம். இப்போ விஜய் அவர்கள் டைரெக்டாக குறி வைக்கிறது 2026 சட்டப்பேரவை தேர்தல் தான், சிஎம் போஸ்ட்டுக்கு தான் அவர் குறி வைக்கிறாருன்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் பரவுது சார். அதை பற்றி உங்களுக்கு அதே நீங்கள் கிளப்பி விடுங்க. அப்படிலாம் சொன்னால் தான் ஒராளை கவுத்த முடியும். இப்படிலாம் ஆசையை தூண்டி விட்டால் தான். இந்த தருணத்தில் இளைஞர்கள் எல்லாருமே விஜய் பக்கம் தான் நிற்கப்படுறதா சொல்லப்படுது. ஆமாம், அப்படி தான் நம்ம கிளப்பி விடணும், அப்படி தான் நம்ம சொல்லணும். அப்போ ஆசையை தூண்டணுங்க, அப்போ தானே ஒராளை காலி பண்ண முடியும். விஜய்க்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா யோசிப்பார், கேட்ட நேரம் வருதுன்னா இப்படி தான் வரும். என்ன பண்ண முடியும்? நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாக்க அவங்களுடைய எந்த கட்சிக்கு போகிறதுங்கிறது வந்து நிர்ணயிக்கிறது வந்து அமலாக்கத்துறை தான், அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்லி எங்கே போகணுன்னாலும் அங்கே போவாங்க. அரசியலுக்குள்ளே வரக்கூடிய நடிகர்களில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்தவர் கமலஹாசன். தமிழக அரசியல் களம் வேறு மாதிரி இருக்கிறத புரிந்துக்கிட்டு இப்போ இந்த தேர்தலில் கூட்டணி முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பேசப்படுது. சினிமா கவர்ச்சிக்கு மயங்கிறது தமிழ்நாடுன்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வச்சுருக்காங்க. சினிமாவை வந்து நம்பி வந்த ஒரு ஆள் வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், இன்னொரு ஆள் வந்து ஒரு கம்பி மத்தாப்பு மாதிரி கன நேரம் பளபளத்துட்டு காணாமல் போயிட்டார், அது வந்து விஜயகாந்த். அவ்வளோதான், வேறு யார்? எந்த பிரச்சனைக்கு விஜய் வந்து நேரில் போய் நின்னாரு? இல்ல, தங்கை அனிதா அவர்களுடைய சொல்லுங்க, எங்க சொன்னாங்க? செய்தி வெளியில வந்தது, செய்தி வெளியில அந்த வீட்டுல போய் அனுதாபம் தெரிவிச்சிருப்பாரு, அவ்வளவுதான். அது எல்லாரும் தான் தெரிவிச்சாங்க. நடிகர்கள் போய் இது அனுதாபம் தெரிவிக்கிறது எல்லாருமே ஏத்துக்குவாங்க. யார் யாரோ போய் இது பண்ணாங்க, அது மாதிரி அவர் வீட்டுக்கு வந்து வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்துடலாம்னாக்க அப்புறம் எங்க இடம் விழுந்தாலும் அங்க போயிட்டு வந்தாக்க ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தமா? ஆனால் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அரசியலில் இல்லாததுனால தான் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க அரசியல் களத்தில். அரசியலுக்கும் சரி சினிமாவுக்கும் சரி அதிர்ஷ்டம் இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் திறமைக்கு அங்கே இடமே கிடையாது. மிகப்பெரிய திறமைசாலிகள்லாம் காணாமல் போயிருக்கிறாங்க. இதுக்குள்ளே வந்தாலே மாட்டிக்கிட்டு சும்மா போயிடுவோங்கிற பயத்தினால தான் அப்போ ரஜினி வர்றதுக்கே அந்த எண்ணமே இல்லைங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி அவர் அரசியல் பற்றி பேசுகிறதே கிடையாது, அந்தளவுக்கு அவர் போயிட்டார். சார் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து தான் தமிழக அரசியலில் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது குறித்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போது நடிகர் விஜய் அவர்கள் மிகுந்த செல்வாக்கோடு அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு, இதை பற்றி உங்களது கருத்து? வந்துட்டு போட்டுமே, என்ன தப்பு? அவருக்கு 30-40 வயசுன்றாங்க, வயசு இருக்குது, இளமை இருக்குது, ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, படங்கள் நல்லா ஓடிக்கிட்டுருக்குது. ஆனால் பொதுவாக வந்து அரசியலுக்கு ஒரு நடிகர் வர்றாருனாக்கா அவருக்கு சினிமா உலகம் காலை வாரிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சினிமா மார்க்கெட்டுக்கு இறக்குற நேரத்தில் தான் அரசியலுக்கு ஒரு எம்ஜிஆர்லாம் அப்படி தான் வந்தார். அப்போ ஒருவேளை அவருக்கு சினிமாக்கள் சரியாக இல்லை போட்டிருக்குது, அதனால் அரசியலுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. வந்துட்டு போட்டுருவேன், என்ன இருக்குது? 10 கட்சி இருக்குது, 11 ஆளாக வந்துட்டு போட்டுருவேன், பார்க்கட்டுமே, ட்ரை பண்ணட்டுமே. அவருக்கு ஏதாவது லட்சியங்கள் இருக்குதா என்னங்கிறத அவர் சொல்லணும், சொல்லிவிட்டு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கட்டும். வாய்ப்பு இருந்தால் போகட்டும். சினிமாவில் அதிர்ஷ்டம் கை கொடுத்துச்சு, அதே மாதிரி அரசியலுக்கும் அதிர்ஷ்டம் வேணும். அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு அரசியல் இருந்துன்னா வந்துட்டு போவார். நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது சொன்னீங்க, சினிமாவில் அவருக்கான மார்க்கெட் வந்து கம்மியாக இருக்கும், அதனால இப்போ அரசியலுக்குள்ளே வராருன்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் அப்படி சொல்லலை. பொதுவாக அரசியல் இது ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாருன்னா அவருக்கு சினிமா மார்க்கெட்டு உழுவுதுன்னு அர்த்தம். அப்போ தான் இங்கே வருவாங்க. அவரால் அவருடைய மார்க்கெட்டு உழுவுதோ என்னவோ அந்த சந்தேகத்தை தான் நான் சொல்கிறேன். ஆனால் 96 ரஜினி தன்னுடைய உச்சக்கட்ட ஒரு பெருமையினுடைய இடத்துல இருக்கும்போது தானே அவர் வந்து அரசியலுக்குள்ள வருகை குறித்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார். அப்படி இருக்கும்போது இப்போ விஜயும் நம்பர் ஒன் நடிகராக தமிழில் இருந்துட்டு வர்றாரு, அவரும் இப்போ அரசியல் களத்துக்குள்ளே வர்றது எந்த வகையான மாற்றங்களை ஏற்படுத்தும்? தெரியாது. அவர் என்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கான்னு யாருக்கு தெரியும், என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணுறாரு யாருக்கு தெரியும்? ஒரு பாயிண்ட் மாத்திரம் நம்ம திருப்பி தெளிவாக சொல்லணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரெண்டு கேள்விக்கு, தமிழ்நாட்டில் வந்து அரசியலுக்கு வந்த ஒரே நடிகர்னு எடுத்திங்கன்னா எம்ஜிஆர் தான். ஆனால் அவரும் வந்து முழு நேர நடிகருங்கிறது அவர் தொழிலாக வச்சுருந்தார், அரசியலில் அவர் முழு நேரம் ஈடுபட்டிருந்தார். ஒரு இதுக்கு பெரிய கட்சியினுடைய பொருளாளர், அந்த மாதிரி பதவியிலெல்லாம் வகித்தவர். அப்படி இருந்தவர் தான் அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு நேரடியாக வந்து குதிக்கல, சினிமாவிலேருந்து அப்படியே வரல. சினிமாவிலேருந்து அரசியல் தொடர்பே இல்லாமல் சினிமாவிலேருந்து அப்படியே நேரடியாக வந்து ஆட்சிகளுக்கு வந்த ஒரே ஆள் உலகத்திலேயே சொல்லலாம், என்டி ராமராவ் ஒருத்தர் தான்.
நேற்று கட்சி ஆரம்பித்தார், இன்றைக்கி தேர்தல்னா நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். ஒரு ஒருத்தர் தான் அது மாதிரி. இப்போ ஜெயலலிதா வந்து சினிமா விட்டு முழுக்க விலகிட்டாங்க, அவங்க நடிகாவே இல்லை. அவங்க அப்போ தான் அவங்க அரசு எம்ஜிஆர்னுடைய கட்சியில் இருந்த ஒரு அரசியல்வாதியாக தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. சினிமாக்காரர் யாரும் வரல. எனக்கு எங்களுடைய அரசியல் ஞானத்தை பொறுத்தவரையிலும் சினிமா நடிகர் நடிப்பு தொழிலை வைத்து கொண்டிருந்து அப்படியே சினிமா நடிகராக இருந்த நேரத்திலேயே அரசியலுக்கு அரசியலில் இருந்து சினிமாவை கைவிட்டுட்டு அரசியலுக்கு வந்து வெற்றி கண்டவர் சினிமாவை கைவிட்டுட்டு வந்தார். நடிகராக வரல, சினிமாவை கைவிட்டுட்டு அரசியலுக்கு உள்ளே வந்தார். ரஜினி விஷயத்தில் என்ன ஆச்சுன்னா அவருக்கு பெரிய பரபரப்பை உண்டாக்குனாங்க, அவர் வந்துடுவாருங்கிற அளவுக்கு போனாங்க. அந்த வேகத்தில் தான் அவர் வந்து வீரப்பனை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று நடித்தார். வீரப்பன் ஒரு அசுரன்ற மாதிரிலாம் பேசினார். கர்நாடகாவில் பட்டாணி மக்கள் கட்சி இதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்னாங்க, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னார். அந்த நேரத்தில் தான் பாபாங்கிற படத்தை பெரிய விளம்பரத்தோட ஆர்ப்பாட்டமான விளம்பரத்தோட ஒரு வார பத்திரிக்கைன்னா அதுக்காக தனி இஷ்யூவெல்லாம் போட்டுச்சு. ஒரு குளிர்பான கம்பெனி அந்த பாபா ட்ரிங்க்ஸ்லாம் போட்டுச்சு, கீ செயின்லாம் போட்டு அந்த அளவுக்கு விளம்பரத்தோடு வெளியே வந்த படம் பாமகனுடைய எதிர்ப்பு வந்தபோது 2 நாள் ஓடல, திருப்பி ரீரிலீஸ் பண்ணாங்க. அப்போது அந்த படம் ஓடல, அப்போயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்முடைய ரசிகர்கள் கஷ்டம் வந்தால் காணாமல் போயிடுவானுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் அரசியல் பக்கம் வரவே இல்லை. அவர் எத்தனையோ தொந்தரவுலாம் பண்ணாங்க. கடைசியாக அவர் வந்து ஒரு பத்திரிகை ஒரு 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 ப்ரைவேட் சர்க்குலேஷனில் ஓடுற ஒரு பத்திரிகையுடைய ஒரு ஆடு தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிட்டு இப்போ ஆளை காணுங்க, இங்கே கொஞ்ச நாள் ஆளை காணும் நான் சொன்னால் ரஜினி ஒரு வாரம் கதை விட்டார். உடனே ரஜினி அவர் தன்னுடைய படத்தை கூட ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இதெல்லாம் அமைப்பாளர்களை அனுபவிச்சுட்டு கடைசியில் பார்த்தா என்னாச்சுன்னா கொரோனாவில் படுத்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு செல்லன்னு சொல்லிட்டு ஓடிப்பிட்டார். ஆக அவர் அரசியல் வராமல் தப்பிச்சுக்கிட்டார். அதுதான் அவருக்கு நடந்தது. இப்போ இவருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இவர் எந்த பக்கம் போகிறாரு, அமலாக்கத்துறை வந்து பாஜக கையில் இருக்குதுங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த அமலாக்கத்துறை எந்த வகையில் விஜய் உபயோகப்படுத்த போகுது எந்த பக்கத்தில் போக சொல்ல போகிறாங்கங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாக்க அவங்களுடைய எந்த கட்சிக்கு போகிறதுங்கிறது வந்து நிர்ணயிக்கிறது வந்து அமலாக்கத்துறை தான், அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க சொன்னி எங்கே போகணுன்றாலும் அங்கே போவார் அவர். இப்போ நீங்கள் குறிப்பிட்டதில் கமலஹாசன் அவர்கள் அப்படிங்கிறவரும் இருக்கார். அரசியலுக்குள்ளே வரக்கூடிய நடிகர்களில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்தவர் கமலஹாசன். அவர் தனித்து மட்டுமே போட்டி அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட தான் உள்ளவே வந்தார். உள்ளே வந்ததுக்கப்புறம் தமிழக அரசியல் களம் வேறு மாதிரி இருக்கிறத புரிந்துக்கிட்டு இப்போ இந்த தேர்தலில் கூட்டணி முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பேசப்படுது. இந்த தருணத்தில் விஜய் அவர்களும் உள்ள அரசியலுக்குள்ளே வரும்போது ஒருவேளை இந்த நடிகர்கள் அனைவரும் ஒரு அணியில் திரள்வதற்கான வாய்ப்பு இருக்கா? சரிட்டுமே, மக்கள் நல கூட்டணின்னு தாங்க வச்சார் விஜயகாந்த், எல்லாம் தான் சேர்ந்தாங்க. என்னாச்சு அதெல்லாம் தேர்தல் நேர்மையாக நடந்தாக்கா இவங்களுக்கெல்லாம் இடம் இருக்காதுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். சினிமா கவர்ச்சிக்கு மயங்கிறது தமிழ்நாடுன்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வச்சுருக்காங்க. சினிமாவை வந்து நம்பி வந்த ஒரு ஆள் வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், இன்னொரு ஆள் வந்து ஒரு கம்பி மத்தாப்பு மாதிரி கண நேரம் பளபளத்துட்டு காணாமல் போயிட்டார், அது வந்து விஜயகாந்த், அவ்வளோதான். வேறு யார்? அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார், அவ்வளோதான். வேறு யார் வந்தாங்க? வேறு எந்த பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்திர கட்சி ஆரம்பி, என்ன ஆச்சு? அல்பாயசனை எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் சமூக பிரச்சனைகள் நடக்கும்போது விஜய் அவர்கள் தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை அதற்கான வீடியோவோ இல்லை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவோ இட்டு தன்னுடைய மக்கள் இயக்க நிர்வாகிகளை களத்துக்கு அனுப்புவார். சில இடங்களுக்கு அவரே நேரில் போய் கூட பார்ப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள் விஜயினுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து. எந்த பிரச்சனைக்கு விஜய் வந்து நேரில் போய் நின்னார்? இல்லை ரஜினி கூட போனாருங்க, ஸ்டெர்லைட் ஆலை ஃபயரிங்க்கு போனார். அவர் போய் நின்ற போது அங்கிருந்து ஒரு வாலிபர் வந்தார், நீங்க யாருங்கன்னார். நான் ரஜினிகாந்த், இப்ப என்னத்துக்கு வந்திருக்கேன் ஸ்டெர்லைட் ஆலை? அதுக்கு அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது மாதிரி எப்போவும் நடந்து இப்போ அப்போ தான் ரஜினிகாந்துக்கு புரிஞ்சு நம்ம கதை கந்தாலாகி போச்சு. அது மாதிரி இவர் போ நடிகர்கள் போய் இது அனுதாபம் தெரிவிக்கிறது எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. யார் யாரோ போய் இது பண்ணாங்க, அது மாதிரி அவர் வீட்டுக்கு வந்து வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்துடலான்னாக்க அப்புறம் எங்கே இடம் விழுந்தாலும் அங்கே போயிட்டு வந்தாக்கா ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தமா? வெற்றி பெறுறதுங்கிறது அரசியலை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் வேணும். சினிமாலேயும் அவருடைய விஜய் வந்து பெரிய நடிகராக வந்து பெருசாக சாதிச்சு வந்து ஒன்றும் வரல. அவருடைய நடிப்பு திறமைக்கு நம்ம இன்றைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரே ஸ்டீரியோ டைப் நடிப்பு தான் அவருதும். அவர் வந்து அதிர்ஷ்டத்தினுடைய விளைவு தான். அந்த அதிர்ஷ்டம் எவ்வளோ தூரத்தை கை கொடுக்குதுங்கிறத பார்க்கணும்.
ஆனால் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அரசியலில் இல்லாததுனால தான் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க அரசியல் களத்தில். அரசியலுக்கும் சரி சினிமாவுக்கும் சரி அதிர்ஷ்டம் இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் திறமைக்கு அங்கே இடமே கிடையாது. மிகப்பெரிய திறமைசாலிகள்லாம் காணாமல் போயிருக்கிறாங்க, காணாமல் போயிருக்கிறாங்க. அதனால் திறமையும் இருந்து அதிர்ஷ்டமும் இருக்கிறவங்க தான் நிற்க முடியும். திறமை இல்லைனாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நிற்க முடியுங்கிறது வந்து நம்ம தமிழ் உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். சகிக்க முடியாத நடிகர்கள்லாம் பெருசாக வந்திருக்காங்க. சார், விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அரசியலுக்குள்ள அவர் வருவதற்கு செய்யாத வேலைகள் வந்து ஆரம்பத்து கட்டத்திலிருந்தே அதை செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு. அவருடைய அப்பாவும் தன்னுடைய மகன் வந்து ஒரு பெரிய போஸ்டில் அரசியலில் இருக்கணும், அரசாங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு அவர் தன்னுடைய பதிவுகளை தொடர்ந்து ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த வரிசையில் இப்போ விஜய் அவர்கள் டைரெக்டாக குறிவைக்கிறது 2026 சட்டப்பேரவை தேர்தல் தான், சிஎம் போஸ்ட்டுக்கு தான் அவர் குறிவைக்கிறாருன்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் பரவுதே சார், அதை பற்றி உங்களுக்கு அதை நீங்கள் கிளப்பி கொடுங்க. அப்படிலாம் சொன்னால் தான் ஒராளை கவுத்த முடியும். இப்படிலாம் ஆசையை தூண்டி விட்டால் தான் சிக்கன் திட்டா படத்தில் நல்லா சொல்லுவாங்க, அவன் ஆசையை தூண்டுணுன்னு. இப்போ ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு. சந்திரசேகர் என்னானார், அவர் ஒரு கட்சி நடத்தினார்ல, அது ஏன் போச்சு, எங்கே போச்சு அந்த கட்சி? பீக்கில் இருந்தாருங்க டைரக்டராக, ஒரு நாள் ஜெயலலிதா கூட்டம் அமைச்சாங்க, விஜயை போனார், காலைல 11 மணிக்கு போனார், 4 மணி வரும் அவரை உள்ளேயே கூப்பிடல. அம்மா அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டேன், போக சொல்லிட்டாங்கன்னாங்க. அப்போயே அவருக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு மிஞ்சி வந்தோம்னா நம்ம கதை கந்தலை. அவங்க அப்பாவை போய் திட்டி பிடித்த அரசியல் கட்சி எல்லாத்தையும் மூடி விட்டார். அப்பா சந்திரசேகர்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தாருங்க, எங்கே போனார்? அவங்க அப்பாவை ட்ரை பண்ணி தோற்று போயிட்டாரு, இப்போ மகனும் விட்டுருக்காரு, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த தருணத்தில் இளைஞர்கள் எல்லாருமே விஜய் பக்கம் தான் நிற்கப்படுறதா சொல்லப்படுது. ஆமாம், அப்படி தான் நம்ம கிளப்பி விடணும், அப்படி தான் நம்ம சொல்லணும். அப்போ ஆசையை தூண்டணுங்க, அப்போ தானே ஒரு ஆளை காலி பண்ண முடியும். விஜய்க்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா யோசிப்பார், கெட்ட நேரம் வருதுன்னா இப்படி தான் வரும், என்ன பண்ண முடியும். நடிகர்கள் அரசியலுக்குள்ளே வரும்போது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாவாங்க சார், ஆனால் இந்த தருணத்தில் விஜய் அவர்கள் எந்த கூட்டணிக்குள்ளே போக போகிறாரு இல்லை தனித்து நிற்க போகிறாருன்ற விவாதம் எல்லாம் கூட்டணியில் நிற்கலாம், யாரை அவர் சேர்த்துக்குவாங்கங்கிறத பார்க்கணும். எனக்கு என்னமோ அவர் பாஜகங்கள்ட்ட தான் போவார்னு நினைக்கிறேன். பாஜகவுக்கு நேரடியாக போக மாட்டார், பாஜகவுடைய இதில் என்ன அமலாக்கத்துறை இருக்குது அவங்கக்கிட்ட, அதனுடைய மிரட்டலுக்கு பயந்து அவர் அந்த கட்சியை அவர் அதனால தான் ஆரம்பிச்சிருக்காங்கிறாங்க. கமலஹாசனே அதனால தான் வந்தாருன்னாங்க, அதனால தான் வந்து கடைசி நிமிஷத்தில் 10,000 ஓட்டுக்கு மேலே வானதி சீனிவாசனோட 10,000 ஓட்டுக்கு மேலே அதிகமாக வாங்கிட்டார். 4 மணிக்கு 10,000 ஓட்டு லீடிங்கில் இருக்காரு, 4:30 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி, அங்கேருந்து ஒரு கால் வந்தது, கமல் வெளியே போனாங்க, வெளியே போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அப்போயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு அரசியல் என்னான்னு, அதில் தான் ஜாக்கிரதையாகிட்டார். இப்போ மறுபடியும் நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாஜகவுக்கு எதிரணியில் அவர் போவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்குள்ளே வந்தாலே மாட்டிக்கிட்டு நாசமாக போய்டுங்கிற பயத்தினால தான் இப்போ ரஜினி வர்றதுக்கே அந்த எண்ணமே இல்லைங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அரசு. இன்றைக்கி அவர் அரசியல் பற்றி பேசுகிறதே கிடையாது, அந்தளவுக்கு அவர் போயிட்டார். பட்டு தெரிஞ்சு கொள்வார் விஜய். சார், நீங்கள் ரஜினி வந்து அரசியல் குறித்து பேசுகிறதே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதுனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். அவர்களுடைய மகள் வந்து ஒரு ஆடியோ லான்ச் பேசும்போது எங்கள் அப்பாவை நிறைய பேர் சங்கின்னு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து சங்கி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அழுத்தம் திருத்தமான ஒரு பதிவை வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க, அதற்கான காரணம் என்ன? அவரை சங்கின்னு நினச்சி கேவலம் சங்கிங்கிறத அந்த பொண்ணு வந்து கேவலமாக நினச்சிருச்சு, அப்படி சொல்லிடுச்சு. ரஜினிகாந்த் தானே அந்த கஷ்டம் தெரியும், அவர் தானே கஷ்டப்பட்டு சம்பாரித்தவர். இதை வச்சுக்கிட்டு அந்த சங்கின்னாவே பாஜகன்னு அர்த்தம், பாஜகவை எடுத்து பேசுகிறாருங்கிற மாதிரி போச்சுன்னா அமலாக்கத்துறை வந்ததுன்னா என்ன அவங்க, அதனால தான் உடனடியாக மறுப்பு தெரிவிச்சிட்டார். நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே பொது அப்படி சொல்லி காப்பாற்றிக்கிட்டார். இல்லாட்டி போனால் நாளைக்கு அமித்ஷா காதில் விழுந்துங்கன்னா ரைடு தான். ஆனால் அவங்களுக்கே அது ஒரு வேளை உறுத்தி இருக்குமோ, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து ஒரு கட்சி சார்பாக எடுக்கிறாங்க, நம்மளை வந்து ஒரு கட்சிக்குள்ளே இழுக்க பார்க்குறாங்க, கட்டமைக்கிறதே நம்மளை வந்து ஒரு கட்சிக்கு சார்பாக வந்து கட்டமைச்சிக்கிட்டு நம்ம பேர் எந்த கட்சிக்கு சார்பாக அமைச்சிடறாங்க. இல்லை, எப்பயுமே வந்து ரஜினியை 96 என்ன சொன்னாங்கன்னா திமுக தரப்பில் வந்து அவரை இழுக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்னென்னா பாஜக தரப்பில் இருந்து ரஜினியை வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இப்போ பேரையே சொல்லிடுறோம். குருமூர்த்தி அதானே சொன்னார், பாஜகவுக்கு ஆதரவாக நிற்பார், ரஜினி கட்சி ஆரம்பிப்பார், பாஜக சப்போர்ட் பண்ணுவார்ன்னார். என்னுடைய அருமையான நண்பர் நான் சொன்னால் கேட்பாருன்னெல்லாம் சொல்லிவிட்டார். ரஜினி காலை வாரினார், அன்னைக்கு காணாமல் போனது வந்து முதல்ல காணாமல் போனது குருமூர்த்தி, அவர் டப்பா கண்டு போச்சு. குருமூர்த்தி அவர்களே இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தார் துக்ளக் ஆண்டு விழாவில், ரஜினி அவர்களுடைய முதல்வர் வேட்பாளராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் தான் அப்போவே சொன்னதாக சொன்னார். அதெல்லாம் சொல்லி பாஜகவுக்கு ஆதரவாக வந்துடுவார்ன்ற மாதிரி கிளப்பி விட்டார். ரஜினி காலை வாரிட்டார், அது அதில் காணாமல் போனவர் தான் குருமூர்த்தி. ஒரு 10 நாள்
போன எலெக்ஷன் டைமில் குருமூர்த்தி குருமூர்த்தின்னு எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. குருமூர்த்தி எங்கே இருக்காரு யாருக்கு தெரியும்? துக்ளக் மாதிரியே யா ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளார போய் சேர்ந்துருச்சு அது, அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை பயணமே ரொம்ப நன்றி சார். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.